கே அப்படிங்கிற இந்த அல்பாபெட் ஒருத்தவங்களுடைய பெயர்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த எழுத்தினுடைய அலைவரிசை என் அலைவரிசை என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் எண் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்திற்கு உரியது. சந்திரன் அப்படிங்கிற கிரகமே பாத்தீங்கன்னா மனோகாரகன்னு சொல்லுவோம், கற்பனைக்கான ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு எண். இந்த எண்ணினுடைய தன்மை தான் இந்த எழுத்தில் இருக்க போகுது. ஸோ இந்த எழுத்து முதல் எழுத்தாக யாருக்கெல்லாம் ஒரு பெயர்ல அமையுதோ அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவ் இமேஜினேஷன்னு சொல்லுவோம், ஆக்கப்பூர்வமான சிந்தனைவாதிகளாக இருப்பாங்க. இந்த கே அப்படிங்கிற எழுத்து வந்து நிறைய வந்து மனோபலம் கொண்ட ஒரு எண். உடல் பலத்தை காட்டிலும் மனோபலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் முதல்ல வந்து அந்த விஷயத்த மனதால பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இதை இன்னைக்கு நம்ம இப்படி செய்ய போறோம் அப்படின்னு மிகச் சரியான திட்டமிடுதல்கள் கொண்ட மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாருமே கவனிச்சிங்கன்னா இந்த கே அப்படிங்கிற அல்பாபெட்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த மனதால வந்து ஓட்டி பார்த்துருவாங்க, பார்த்துட்டு அதை வந்து செயல்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த ஒரு வெற்றியை அவர்கள் பெறுவார்கள். சரி, இது மனிதர்களுக்கு. நிறுவன பெயர்களாக வரும்பொழுது ரொம்ப எளிதாக அதை உபயோகப்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட அந்த பேரை கொண்டு போய் சேர்த்துரும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு அபரிதமான சக்தி இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருந்தணும். இது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் அல்லது அந்த நிறுவன ஸ்தாபகருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும். இந்த முதல் பெயர் எழுத்தான இந்த கே அப்படிங்கிற அல்பாபெட் பொருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களை வெற்றிகளை இது ஈஸியாக கொடுத்துரும். இதுவரை இந்த பதிவை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்ததற்கு மிக்க நன்றி.